எல்லாருக்கும் வணக்கம். நான் பிளாக் பாண்டி. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள். இன்றைக்கி தேதி 19/9/2020. நம்மளுடைய திரையுலகில் எல்லாருக்கும் தெரியும், அங்காடி திரு சிந்து அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது கேன்சர் அட்டாக் ஆகியிருக்கு அவங்களுக்கு. நேற்று தான் எனக்குமே இந்த தகவல் தெரியும், அதனால் நேராக அவங்கள சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபர்தராக. இப்போ இது அவங்களுக்கு க்யூர் ஆயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, அது இல்லாமல் அதோடைய பாதிப்பில் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி அதோடைய பாதிப்பில் இப்போ ஸ்பைனல் கார்டும் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. அவங்களே இப்போ சொல்லுவாங்க. நிறைய உதவிகள் நம்மளுடைய திரைக்கலைஞர்களுக்காக இந்த கொரோனா டைம்லேயும் அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு, நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம், அது ஒரு 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஷேர் பண்ணி ஒருத்தவங்களுடைய உடல்நிலைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்றதான் இந்த பதிவு. தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா எல்லாருமே கஷ்டத்தில் இருக்காங்க. கீமோ அவங்களுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஃபண்டு இல்லாதனால அவங்களால தொடர்ந்து அந்த கீமோ பண்ண முடியல. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இது இந்த பதிவோடு அந்த ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்டுருவோம். வணக்கங்க, நான் அங்காடி திரு சிந்து பேசுகிறேன். என்னுடைய படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். அதாவது நல்லா தான் இருந்தேன். கொரோனாக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சினிமா ஃபீல்டில் உள்ள எல்லா டோட்டல் டெக்னிக்ஸுக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான். இந்த அரிசியோ பருப்போ மளிகை ஜாமோ காய்கறியோ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே, கொரோனா பிரச்சனை முன்னாடியே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஹாஸ்பிட்டல் போகணும், 7 ஹாஸ்பிட்டல் போனோம், இப்போ ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம், பண்ணால் இந்த கொரோனா இதுவாகும்னு பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி, நான் அதை அப்படியே விட்டுட்டு ஃபுல்லாக சர்வீஸில் இறங்கினால எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா எனக்கு கேன்சருங்க, ப்ரெஸ்ட் கேன்சரு. அப்புறம் கண்ணை ஒன்றை வாங்கி இப்போது ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் வர ப்ராசஸ் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 9500 ரூபா, 5500 ரூபா, சில சின்னூண்டு இன்ஜெக்ஷன் அப்படி போனால் 2500 ரூபா, அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டுருக்கு. 5 கீமோ, இப்போ 4 கீமோ முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 கீமோ போவோம், திருப்பி இன்னும் 5 கீமோ போவோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, சாரி, ப்ரெஸ்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்குது. அதுவும் இல்லாமல் பேக்கில் எனக்கு ஃபைனல் கார்டில் வேறு பரவிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் நல்லா இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் கஷ்டம் படுக்கும்போது தான் எனக்கு தெரியுது, அந்த நான் உதவி பண்ணவங்க எல்லாருமே என்னை சுற்றி ஒரு கும்பலே இருந்ததுங்க. நான் கேன்சர்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அதுவும் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், பண ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். மெடிசன்ஸ் அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்காக நான் ஒரு சக ஆர்டிஸ்ட்டு, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம். ஏன் இத்தனை நாள் சொல்லலைன்னா, இந்த ஆர்டிஸ்ட்ன்ற நம்ம சாப்பிட்றமோ சாப்பிட்லையோ கஷ்டப்படுறோமோ, ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு போர்வையில் இருந்தால வெளியே போனால் அது பப்ளிசிட்டி ஆகிடும் அப்படின்ட்டு பிளாக் பண்ணி தம்பிக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் சொன்னார், ஃபேஸ்புக்கெலாம் வேணாக்கா, நான் எனக்கு தெரிஞ்ச குரூப் இருக்குது, நான் அதில் போடுறேன், ஏதோ ஹெல்ப் போகிறோம், நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. அவங்க மூலியமாக நான் இப்போ வந்திருக்கேன். தயவுசெய்து இதை யாருமே ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணாலும் ஒன்றுமே இல்லை, முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லையா அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுங்க. நான் ஜெயிச்சு வந்தேன்னா கண்டிப்பாக என்னால் 100 குடும்பம் நல்லாயிருக்கும். என் கூட பழகினவங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். எனக்கு சில ஆர்டிஸ்ட் ஆப்ரேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்தீனா ஆர்டிஸ்ட், அவனா எனக்கு பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணப்பில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கார்த்திக் சார், சூர்யா தம்பி, பண்ணனா பெரிய பண்ணனா இல்லை, சின்ன சின்ன அமௌண்ட்டாக கொடுத்தாங்க. அப்புறம் ஐஸ்வரி கணேஷ் சார் பண்ணார், ரோபோ சங்கர் சார் பண்ணாங்க, அப்புறம் தமிழ் செல்வின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க சோனியா போஸ் வெங்கட் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டேனியல் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. சௌந்தர்ஜி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தீபா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னமும் நிறைய இந்த மருந்து மாத்திரைக்கு தேவைப்படுது. எனக்கு முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருக்கும் நான் திருப்பி நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும். நான் ஆல்ரெடி சோசியல் சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவ தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
அது கூட வந்து என்னோடய டீட்டெயிலெலாம் அமைச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வந்தேன்னா நான் எல்லாருக்குமே நான் நல்லது பண்ணுவேன். மறக்க மாட்டேன் யாருமே. ஓம் சாய்ராம்.